வணக்கம் நண்பர்களே, நம்ம கூத்தாடிகள் சேனலுக்கு நீங்க கொடுத்துருக்க மிகப்பெரிய ஆதரவுக்கு நன்றிகள். இன்னைக்கு நாம என்ன குரல் பார்க்க போறோம் அப்படின்னா, தினை துணை நன்றி செய்யினும் பனை துணையாய் கொள்வர் பயன் தெரிவர். தினை அப்படின்றது மிகச்சிறிய ஒரு உணவு தானியம் இல்லையா? ஒருத்தர் செய்த உதவி தினை அளவுக்கு சின்னதா இருந்தாலும் பனைமரம் அப்படின்றது எதுக்கு நம்ம வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு பெரிய தேவைகளும் இல்லாம இயற்கையா வளரக்கூடிய ஒரு மரம், ரொம்ப ஆழமா ரொம்ப உயரமா எல்லா பொருட்களும் பயன் தரக்கூடிய ஒரு மரம் வந்து பனைமரம் சொல்லுவோம். அது மாதிரி ஒருத்தர் செய்த உதவி தினை அளவு சின்னதா இருந்தாலும் பனைமரம் மாதிரியான விஷயமா நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, அவர் செஞ்ச உதவி எந்த காலத்துல அப்படின்றத பாக்கணும், அந்த தருணத்துல பாக்கணும், அது நமக்கு எந்த அளவுக்கு பயனா இருந்துச்சு. எதுவுமே இல்லாம இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒருத்தர் செஞ்ச உதவி நமக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் மாதிரி நம்ம பெரிய அளவில் வளர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். நம்ம வளர்ந்து ரொம்ப பெரிய ஆட்களா மாறலாம், ஆனாலும் அந்த சின்ன விஷயத்துல நமக்கு செஞ்ச ஒரு உதவி, நமக்கு கொடுத்த ஒரு கான்பிடன்ஸ் எந்த தருணத்திலையும் யாராலும் மறக்க கூடாது. அதுதான் இந்த குரல் நம்ம சொல்ற முக்கியமான படிப்பினை. சான்றோர் ஆவதற்கு அதுதான் அடிப்படை. சோ எந்த காலத்திலயும் நன்றி மறக்காதீங்க. அது வந்து சின்ன அளவுல இருந்தாலும் சரி, பெரிய அளவுல இருந்தாலும் எந்த காலத்துல செஞ்சாங்க அப்படின்றத நாம மனசுல ஏத்திட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கான உதவிகள் செய்த உங்க நண்பர்கள் யாரா இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அதன் மூலமா உங்க நன்றியை அவங்களுக்கு கன்வே பண்ணுங்க. தேங்க்யூ.